வணக்கம்ங்க மருமுத்து அலப்பறை யூடியூப் சேனலில் இருக்க எல்லாருக்கும் பூரா அந்த கூட்டணி ஜெயிக்குமா இந்த கூட்டணி ஜெயிக்குமா அப்படின்னு ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறி. கடைசியில் நம்ம கூட்டணி தான் ஜெயிக்கும். அந்த வகையில் அதில் நாங்கள் நிறையா பேசிக்கிட்டே இருக்கிறப்ப சும்மா அந்த அரசியல் சம்மந்தப்பட்ட ஜோக் சொன்னால் அதை நல்லா லைக் பண்ணியிருந்தீங்க, கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அதுக்காக மறுபடியும் அதுக்குள்ளேயே எப்போயுமே அந்த மாதிரி பேசுகிறப்ப ஒரு சுவாரஸ்யம் கூடும். இப்போ விமானத்தில் போய்கிட்டு இருக்காங்க 3 பேர், சாமியார், ஒரு ஸ்கூல் பையன், அரசியல்வாதி. 3 பேரும் போய்கிட்டு இருக்கும்போது ஆனால் வந்து பாராசூட் 2 தான் இருக்குது. ஆனால் 2 பேர் தான் குதிக்க முடியும். முதல்ல ஆத்தாடி நான் தப்பிச்சான மக்களை காப்பாற்றுன்னு சொல்லி படக்குன்னு அரசியல்வாதி படக்குன்னு கையில் மாட்டிட்டு குதிச்சிட்டார். அதுக்கடுத்து பையன் சொல்கிறேன், வாங்க சாமி, ஏன்னா சாமியார் தானே இருக்கார், சாமியார் வாங்க சாமி, நம்ம 2 பேரும் குதிப்பான் அடுத்து ஒரு பாராசூட்டு. இல்லைப்பா 2 தானே இருந்துச்சு, ஒன்று அவர் எடுத்து அவசரத்தில் அவர் என் ஸ்கூல் பேக்கை மாட்டிட்டு குதிச்சிட்டாரு, அதனால் அவர் போய் சேர்ந்துருப்பாருனாரா. நல்லது வேறு, இப்போ இருக்கிறது 2 பாராசூட், நம்ம 2 பேரும் போவோம். எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இப்போ நடக்கிற நிலவரத்தை பார்த்தா ஐயோயோ. ஒவ்வொரு ஆள் பிரச்சாரத்தில் பாண்டிச்சேரியில் ஒரு ஆள் பேசுகிறார், ஒரு சுயேட்சை பேச்சாளர். என்ன மாதிரிங்க உங்களுக்கு, நீங்கள் கள்ளத்தோழருக்கு பேசிக்குள்ளே உங்களுக்கு செல்ஃபோன் வழங்கப்படும் பார்த்திங்களா? அது எதுக்குன்றே தெரியாமல் இப்போ, ஏன்னா நம்ம அது மேலே ரொம்ப ஆர்வமாக இருப்பான். முன்னாடி கடையில் எழுதி போட்டிருப்பாங்க பார்த்திங்களா, வலது கால் செருப்பு வாங்கினால் இடது கால் செருப்பு இலவசம். அது பரவாயில்ல. 100 கடையில் எழுதி போட்டுதான் ஒரு விளக்கமாறு வாங்கினால் விளக்கமாறு குச்சி இலவசம். ஏன் அதிலே சொரிய வைக்க வேண்டியானே? 100 வீட்டில் இங்கே பொண்ணு எடுத்தால் குழந்தை இலவசம் மாதிரி அள்ளி தெளிக்கிறது. பாண்டிச்சேரியில் வெக்கமில்லாமல் ஒரு ஆள் அப்படி பேசுகிறாருங்க அசால்ட்டா. அடுத்து குடும்பத்துக்கு 1500. இவன் லவ் பண்ணுற பொண்ணை பார்க்குறான், என்ன கல்யாணம் பண்ணிக்கிறோமா, உனக்கு மாத வருமானம் 1500 ஏற்பாடு பண்ணிடுவோம், ஏன்னா கல்யாணம் பண்ணிக்கிடுவோம். என்னென்ன விதமாக யோசிக்கிற பாருங்க. எமலோகத்தில் ஒன்று நடந்துச்சான், இந்த தப்பு செஞ்சவங்களாம் மேலே கொண்டு வந்து தண்டனை கொடுக்குறது. சித்திரபுத்தி ஒரு ஆளாக சொல்லுவார், இவன் என்ன செஞ்சான், இவன் வேனு ஏற்றிட்டு போய் ஸ்கூல் பிள்ளைலாம் ஏற்றிட்டாங்க வேனில் போய். அப்படியா அப்படின்னா என்ன செய்வார், எமதர்மன் எந்திரிச்சு போய் சொல்லிட்டு வர்றாரு, இவனை கொப்பரையில் ஓட்டு வருங்க வந்து உட்காந்துருவார். அடுத்து இவன் என்ன செஞ்சான், இவன் ஒரு விடவை தூக்கிட்டு போயிட்டு கொலை பண்ணிட்டாங்க, மறுபடியும் எந்திரிச்சு போவார். இவனை நல்லா எண்ணெய் செட்டில் ஓட்டு கொதிக்க கொதிக்க அவிச்சு வைங்க. இவர் என்னது, இவர் அரசியல்வாதிங்க அப்படின்னு உட்காந்துக்கிட்டே சொல்லியிருக்காரு. அவர் ஏதாவது செய்யுங்க, என்னங்க எல்லாருக்கும் எந்திரிச்சு போய் சொன்னீங்க, இவருக்கு மட்டும் உட்காந்துக்கிட்டே சொல்கிறீங்க, நான் எந்திரிச்சு போனால் ஓடியாந்து என் சீட்டை பிடிச்சிருவாரியா. எப்படி போய் மேலே உலகத்து வரைக்கும் பரவி இருப்பாருங்க நம்ம தகவல். ஏன்னா பேசும்போதே சொல்லுவாங்க, இந்த பாலம் கட்டுவதற்காக நாங்கள் 2 கோடி ஒதுக்கி உள்ளோம். கீழே மக்களும் பயங்கரமாக கைதிட்டுவாங்க. ஒதுக்கி உள்ளோம்னா என்ன, அவருக்கு 2 கோடியை ஒதுக்கி உள்ளோம் பார்த்தீங்களா? அது அதை அந்த வார்த்தையை தெளிவாக சொல்லணும். கதவுல எழுதியிருப்பாங்க, நம்ம ஆஃபீஸ்லேயே சில கதவுல தள்ளுன்னு போட்டிருப்பாங்க. அது கதவை தள்ளுறது இல்லை, தள்ள வேண்டியது தள்ளு, உள்ள இழுன்னு போட்டிருப்பாங்க. ஏன்னா நீ தள்ளினா அவர் எழுத்துக்குறாரு. சில இடத்துல நாங்கள் ஆஃபீஸில் சொல்லுவாங்க, ரொம்ப கௌரவமாக சொல்லுவாங்க, நாங்களாம் கை நீட்டி காசு வாங்குறது இல்லைங்க, பரவாயில்ல நல்லா எல்லாமே ஸ்கூட் கேஸில் வாங்குறதா, ஸ்கூட் கேஸில் மட்டும் தான் வெட்டி வெட்டியாக வாங்குறது, இப்படியே சொல்லிட்டே இருப்போம். ஆனால் ஒரு ஆள் தான் பெருமை. அந்த எலெக்ஷன் வர்றப்போ நடக்கும் நிறைய சுவாரஸ்யமான விஷயம். எங்கள் தாத்தா செத்து 20 வருஷம் ஆச்சுரா, ஆனால் 6ஆம் தேதி பிழைச்சிருவாரா. என்னடா வினோதமாக இருக்குது, தாத்தா செத்து 20 வருஷம் 6ஆம் தேதி, ஆமாம் மறுபடியும் ஓட்டு போட வந்துடுவாரா, அவர் பேர் மட்டும் வந்து அதை வேணா ஒருத்தர் ஓட்டு போட்டுருவேன். செத்து போன ஒரு ஓட்டை திரும்ப திரும்ப போடுவாங்க. இது ஒரு தடவை நடந்துச்சு, நடிகத்தில் சிவாஜி கணேசன் ஓட்டு போட போகிறாரு, 8:30 மணிக்கெலாம் போகிறாரு. விசி கணேசன் இருக்கான்னு பாருங்கள், லிஸ்ட் எடுத்து பார்த்தோன்னே 7 மணிக்கு அவங்க ஓட்டை ஒருத்தையும் போட்டாங்க. ஓ நான் தாயா, அதெல்லாம் யாராக இருந்தாங்க, அவர் 7 மணிக்கு வந்து போட்டு போயிட்டாங்களே. ஏண்டா நான் வீரவாண்டிய கட்டவம்ல நடிச்சிருக்கேன், வீரவாண்டிய கட்டவம்னா வாவுசியாக நடிச்சிருக்கேன், ஏன் சிவபெருமானாக நடிச்சிருக்கேன், ஆனால் என்னைய மாதிரியே ஒருத்தர் நடித்து ஓட்டை போட்டு போயிருக்கான் பார்த்தியா, அவனுக்கு தான் உண்மையில் அவார்டு கொடுக்குன்னு திரும்பி போயிருக்காருங்க. இதை விட தேர்தல் கமிஷன் அதிகாரி, மிகப்பெரிய அதிகாரியாக இருந்தவர் சேஷன், அவர் ஓட்டை போட்டு போயிட்டாங்க சென்னையில். வெங்கட்ராமன் சார் ஒரு முன்னாள் ஜனாதிபதி, அவர் ஓட்டு பெரிய பெரிய ஆளுக்களே லேட்டாக போனாலும் போச்சு, ஒரே பேரில் உள்ள 4 தடவை போடுறவளா இருக்கு. அதான் சொன்னேன், 1 வருஷம் தப்பு செஞ்சுக்கு 5 வருஷம் தண்டனை கொடுக்குறீங்க. ஒரு ஓட்டு போட்டதுக்கு, கள்ள ஓட்டு போட்டால் 1 வருஷம் தண்டனை, நாங்கள் நல்ல ஓட்டு போட்டோம் எங்களுக்கு இதுக்கு 5 வருஷம் தண்டனை ஒருத்தன் சொல்கிறேன். அதுலேயும் இப்படி அரசியலை வச்சு நிறையா வாரம் பேச போகிறோம். செய்தி பேப்பர்லேயே அவள் வருது, செய்தித்தாளில் வர தகவலை சொன்னாலே போதும் பார்க்குறீங்களா, அவ்வளோ நீங்கள் ஹியூமர்லாம் வெளியே போயதில்லை. ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா அவர் வாட்டி சேலையை துவச்சி காய போடுறாரு எலெக்ஷன், அடுத்து வர்றவர் இடம் சேலை துவச்சி ஆமாம் பாவடை தோடா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக விறுவிறுப்பாக போகுது தினந்தோறும். இது வேறு நகைச்சுவை நிகழ்ச்சியை பார்க்கறது, இதை பார்த்தாலே போதும். ஆனாலும் தெரிஞ்சுக்கிற என்ன வேண்டியன்னா, சும்மா அற்ப விஷயமா ஒரு 1000 2000 வாங்கிட்டு அந்த கட்சிக்கு போகிறத விட, வாழ்நாள் முழுவதும் அடுத்த தலைமுறைக்கும் நல்ல ஆரோக்கியமான விஷயத்துக்கு நிறைய படித்தவங்க எல்லாம் இந்த தடவை நிற்கிறாங்க. நல்ல ஒழுக்கமானவங்களும் நல்ல பண்பு ரீதியாகவும் நல்ல பண்பாளர்கள்லாம் இந்த எலெக்ஷனில் நிற்கிறாங்க. அவங்களாம் தேர்ந்தெடுத்து நல்லா சிந்திக்கக்கூடியவங்களுக்கு ஓட்டை போட்டு நல்ல இளைய தலைமுறை, அடுத்த தலைமுறை நல்லா வாழ்கிறதுக்கு எல்லாரும் நல்லா யோசித்து செய்ய வேண்டிய ஒரு அற்புதமான தேர்தல் இந்த தேர்தல். ஏன்னா நிறையா பேர் புதுசான ஆட்கள்லாம் புதுசாக களமிறங்கியிருக்காங்க, அவங்களே வரவேற்போம். படித்த இளைஞர்களை எதை விரும்புவாங்கன்னா, எப்படியாவது ஒரு வேலையில் உட்காரணும், வேலை வாய்ப்பு கிடைக்காத. அப்போ இருந்து இப்போ வரைக்கும் ஒருத்தெல்லாம் எழுதியிருந்தேன், எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸு இடியுங்கள், அது கட்டுற வேலையாவது ஒரு 400 கொத்தனார் கிடைக்கட்டும், அது வேற சும்மாவே இருக்கே அந்த பில்டிங். ஒரு ரெஸ்யூமுக்கு ஜெராக்ஸ் எடுத்து அதுவே மாதம் 2000 வந்துரும். அதெல்லாம் வேகமாக போயிட்டு ரெனியூல் பண்ணுறதுக்கு போயிருக்கேன் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ். அவங்க அப்பாட்ட எங்கடா போகிற ரெனியூல் பண்ண போகிறப்பா எம்ப்ளாய்மெண்ட் இந்தாடா ஏன் காடை அப்படி ரெனியூல் பண்ணிட்டு வாடா அது அவர் அதுக்கு மேலே 60 வருஷம் வராமல் வந்துருக்கு. போகிறப்ப அவங்க தாத்தா கம்பெனி நடா சரிங்க இது ரெனியூல் பண்ண அந்த இதில் என்னது வச்சுருக்கேன் அலமாரியில் அதை எடுத்துகிட்டு போங்கடா. அதுக்கு எப்படி சொல்ல முடியாது. ஒரு ஆள் கரெக்டாக அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்துருக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்லேருந்து வேலை வைப்போம். பார்த்தா அவர் சேர்த்து 1 வருஷம் ஆச்சு. எப்போ 15 30 வயசில் 93 வயசில் வந்துருக்கு. வந்து என்ன பணமாக போய் வேலை பார்க்க முடியும்? எப்படி நிலவரத்தை பாருங்கள். அப்புறம் ஒருத்தன் பட்டு எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் போனால் பார்த்தாரு ரெனியூல் பண்ணுறேன். உங்கள் பேர் என்ன? குமரேசன். இதில் ராமசாமின்னு போட்டிருக்கு. அது போன ஜென்மத்தில் வச்சு பாருங்க. நான் இந்த ஜென்மத்தில் ஜென்மமாக வேலை கிடைக்காம இதுக்காக எங்கிறது இவங்க வந்தால் செய்வாங்களா அவங்க வந்தால் செய்வாங்களா சில நேரம் அது அமையாமல் போயிடும். சொல்லாங்க நாங்கள் இந்த தடவை கவுன்சிலிங் கூட்டலாம்னு இருக்கோம், சட்டசேவை கூட்டலாம்னு இருக்கோம், உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது உதவி பண்ணுங்கள். நாங்கள் 4 விளக்குமாறு வாங்கி தரோம். ஏன் நீங்கள் சட்டசேவை தானே கூட்ட போகிறீங்க? அதுக்கு தான் உதவினா அதை தான் செய்ய முடியும். சில சொல்ல நீச்சல் குளம் கட்ட போகிறேன் என்ன செய்ய போகிறீங்க? இந்த 2 செம் தண்ணி ஊற்றுறோம் வச்சுக்கோங்க. இந்த இப்போ தேர்தல் அறிக்கையில் விதவிதமாக ஆச்சரியப்படும். இதெல்லாம் நடந்தால் எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள். ஒரு தடவை எங்கள் மதுரையை ஒரு ஆள் சொல்லிட்டு போனார் 15 வருஷத்துக்கு முன்னாடி சிங்கப்பூர் ஆக்குவோம் அப்படின்னு. கடைசியில் அவர் இது வரைக்கும் நான் போட்டலோடு அவரை பார்த்து கிடையாது. சில காணவெளின்னு போஸ்ட் அடிப்பாங்க பார்த்தீங்களா, அவருக்கே தெரியாது. எம்எல்ஏ வெடினில் இப்போ போன தடவை வந்துருந்துச்சு. 10 வச்சோம்னா 5 வருஷம் கழிச்சா வெடிக்குமா? தொகுதி பக்கம் வராதுன்னு நிறைய படிக்கிறோம். சிவாசிக்கு ஒரு ஆள் போனாருங்க, அரசியல் எப்படி தான் பேசிகிட்டே இருந்தார். எங்கள் சுரேஷ் பட்டாசு கடையின் சார்பாக இந்த பட்டாசு மலை அணிவிக்கிறோன்னு சொல்லி 6 அடி உயரத்துக்கு போட்டு போயிட்டாங்க. அப்படியே சீனி வெடியை ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இன்னொருத்தன் எங்கள் சுரேஷ் தீப்பெட்டி கம்பெனி சார்பாக உடனே அதை பற்ற வச்சான் பாருங்கள். கறி காக்கா குஞ்சாக கிடந்தேன் உரத்தில். அதனால் போகிறப்ப மேடையில் பேசியிருப்பேன் அப்படி நடக்கும். நிறையா பேர் பேசும்போது பாருங்களேன் ஆச்சரியமாக இருக்கும். ஒராலாம் பேசும்போது என்ன பேசுனா தெரியல, மீச உரம் கறி போச்சு. என்னன்னு விசாரிச்சா அனல் பிறக்க பேசியிருக்கான் மனுஷன். ஒன்று கேட்குறேன் பார்த்தீங்களா இப்படிலாம் பார்த்துட்டீங்களா? சிலர் மீசை பிடிங்கி சாப்பிட்டுக்கிட்டே பேசுவாங்க. ஏன்னா முறுக்கு மீசியான் பசிக்கு நேரத்துக்கு. இதெல்லாம் சொன்னால் நம்மளை என்ன கிறுக்குன்னு சொல்லுவாங்க. அதேபோல் எங்கள் மதுரையில் இப்போ ஒரு தேர்தல் இருக்கு. ஆச்சரியப்பட்டு சொன்னாங்க நண்பர்களாம், என்னை ஜெயிக்க வைத்தால் உங்களை டூர் செல்வதற்கு ட்ரிப்பு கூப்பிட்டு போகிறேன். எங்கே நீங்கள் நினைக்கலாம் கொடைக்கானல் கூட்டுறாங்கன்னு. விண்வெளிக்கு ஃபேமிலிக்கு 5 பேர். அது மட்டும் கிடையாது, விண்வெளி வீடும் கட்டி தரணும் அடுத்ததில் சொன்னாலும் சொல்லுவார். ஏன்னா அவருக்கு தெரியும் நம்மளை யாரும் ஓட்டு போட மாட்டாங்கன்னு தெரியும் நம்பிக்கையில். அது மட்டும் இல்லாமல் கல்யாணம் பண்ணுறதுக்கு 100 சவர நகை எங்கே நடக்குமா அது? அதனால் இதெல்லாம் கேட்கும்போது படிக்கும்போது அவ்வளோ ஆச்சரியமாக இருக்கும். ஏற்கனவே ஒரு ஆளுக்கு 90,000 ரூபா கடை இருக்குது ஒரு மனுஷனுக்கு, இந்தியாவில் ஆளக்கூடிய ஒவ்வொருத்தனுக்கு. இன்னும் என்னென்ன ஆக போகிறோம்னு தெரியல. இருந்தாலும் நல்லா சூடு பறந்துக்கிட்டு இருக்குது. தினந்தோறும் நியூஸ் பேப்பரை படிக்கிறப்ப சிந்தனை வருது, நம்ம சிரிப்பு தான் வருது. அவ்வளோ அறிக்கைகள். ஆனால் நல்ல விஷயம் இருக்குது. நல்லவரும் நிற்கிறாங்க தேர்ந்தெடுத்து. எல்லாம் அறிவாளிகள், நம்மளுக்கு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அதனால் இந்த பணம் விஷயம்லாம் இல்லாமல் நல்ல மனிதர்களை, தூய்மையான மனிதர்களை தேர்வு செய்து நல்ல இடத்துக்கு அனுப்புங்க. நிறையா கல்வியாளர் நிற்கிறாங்க. நல்ல புதிய அறிக்கைகள், புதிய சிந்தனைகள்லாம் கொண்டு வராங்க. அதனால் இந்த சூட்டோட ஜாலியாக இருப்போம். அதே ஜோலியாக இல்லாமல் அன்றைக்கி 6ஆம் தேதி அன்றைக்கி பிரமாதமாக ஏன்னா இதை நான் நிறையா மீடியாவில் கேட்டாங்க, கரெக்டான நேரத்தில் ஓட்டு போட சொல்லுங்கள். அதேபோல் நம்ம ஊர் கிராமத்தில் போய் போடணுமா, அங்கே வரைக்கும் ஒரு ஓட்டுக்காக போகணுமான்னு எல்லாம் நினச்சா எல்லா ஓட்டும் போயிடும். ரொம்ப ஓட்டு விலை மதிப்பில்லாது. தவறாமல் எல்லோரும் மறக்காமல் ஓட்டு போட்டுருங்க.